எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி அதுமா அண்ணாத்தை பார்த்துருந்தேன். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பார்த்துக்கிடுங்க. ஆல்ரெடி ஒரு வாரம் வீடியோ போடாமல் வீடியோக்கு கண்டென்ட் இல்லாமல் டிப்ரெஷனில் சுற்றிட்டு இருந்தேன். இந்த அண்ணாத்தை என்ன இன்னும் டிப்ரெஷனில் கொண்டு போயிடுச்சு. என் ஃப்ரெண்டுக்கிட்ட அப்பவே சொன்னேன் வேணான்னு. எங்கே கேட்டான் மயிராண்டி. இப்போ வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வேதனையாக போச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு கோட் ஞாபகம் வந்துச்சு. உண்மையில வீசப்படுற கற்களை படிக்கலாம் மாத்திராதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்ட்டு. அதான் என்ன டிப்ரெஷனில் கொண்டு போன அண்ணாத்திக்கு ரோஸ் வீடியோ போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி ரிவ்யூ, ஸோ கைண்ட்லி சப்போர்ட். இது ஒரு ப்ரொஃபஷனல் ரிவ்யூ கிடையாது. அதே மாதிரி இந்த படத்தை நான் ரேட் பண்ண போகிறதும் கிடையாது. 150 ரூபா ப்ளஸ் இன்டர்நெட் சார்ஜஸ் கொடுத்து படம் பார்த்த என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நான் நிறைய பேர் மிஸ் பண்ணது கிடையாது. ஆனால் இப்போ ஒரு ஆளை மிஸ் பண்ணுறேன். என் கூட குருபாய் மாதிரி ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அடி வாங்கும் போது தனியாக வாங்க வேணாம். அப்புறம் இந்த வீடியோல அண்ணாத்த படத்தை பத்தின ஸ்பாயிலர்ஸ் இருக்கும். நம்ம ஸ்பாயில் பண்ற அளவுக்கு அண்ணாத்தில ஒண்ணு இல்லை. ஏன்னா சிறுத்தை சிவாவே எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டாரு. லிட்டரலி இந்த படம் எப்படி இருக்குன்னா வடச்சென்னையில ராஜனுக்கு ஸ்கெட்ச் போட்ட மாதிரி சூப்பர் ஸ்டாருக்கு சிறுத்தை சிவா ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. ப்ரொடியூசருக்கு காசுக்கு பிடிச்ச கேடு. அண்ணாத்த இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், பொராட்டா சூரி, பிரகாஷ் ராஜ், ஜெகபதி பாபுன்னு ஒரு பெரிய காஸ்ட் இருக்கு. கிட்டத்தட்ட அந்த காஸ்ட் எழுதுறதுக்கே டைட்டில் கார்டு பத்தாது. இத்தனை பேர் நடிச்சிருந்து இந்த படம் நல்லா இருக்கான்னு கேட்டா நானே கதையை சொல்றேன், ஃபுல்லா பாருங்க. படத்தை ஓபன் பண்ணா கொல்கத்தால ஒரு பெரிய ரவுடி கும்பல் அண்ணாத்தேங்கிற ஒரு ஆளை தேடிட்டு இருக்காங்க. பிளாஷ் நியூஸ், நியூஸ் பேப்பர், வால் போஸ்ட்னு எல்லாத்துலயும் அண்ணாத்தையோட சேர்ச்சு தான். கிட்டத்தட்ட பேட்டையில் வர மாதிரி ஒரு இன்ட்ரோ அங்க கட்ட வச்சு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. உண்மையை சொல்லணும்னு வைங்கன்னா 5 நிமிஷம் கழிச்சு தான் தியேட்டருக்கு போனா நான் போகும்போது ரஜினி சார் வந்து ஒரு குடோனுக்கு நடுவில் அருவாள் வச்சுட்டு உட்காந்துருந்தாரு. எப்படி சார் நீங்க வாங்க. பிளாஷ்பேக்ல ரஜினி வந்து கிராமத்துல ஒரு ஊர் பிரசிடென்டா இருக்காரு. அவர் கேரக்டர் என்ன விஸ்வாசம் அண்ட் வீரம்ல வர அஜித் சாரோட அதே கேரக்டர். ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை உயிரே கொடுப்பாரு, அவர் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை உயிரே எடுப்பாரு. இவருக்கு தங்கன்னு ஒரு தங்கச்சியும் பச்சைக்கிளின்னு ஒரு அல்லக்கையும் இருக்குது. இந்த தங்கம் வந்து கொல்கத்தால ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கு. லீவுக்கு தான் வீட்டுல வரும். ட்ரெயின்ல வர தங்கத்தை அண்ணாத்தியோட ஃபேமிலி அடியாளுகளா சேர்ந்து பயங்கரமா வரவேற்கிறாங்க. எப்படின்னு பார்த்தா சிவானம் படத்துல சோர் போட்டு அடிப்பாங்களா அந்த மாதிரி. இவங்க அண்ணன் தங்கச்சி பாசம் எவ்வளவு பெருசுன்னு அந்த ரயில்வே ஸ்டேஷன் சீனை பார்த்தாலே தெரியும். இந்த சென்டிமெண்ட்டை திருப்பாச்சி, வேதாளம் நிறைய படத்துல பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த படத்துலயும் பார்த்துதான் ஆகணும். இவங்க கூட ஒரு அழுமூஞ்சி பாட்டி எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருப்பாங்க. சோகமா இருந்தாலும் அழுவாங்க, சிரிச்சாலும் அழுவாங்க, சந்தோஷமா இருந்தாலும் ஆனந்த கண்ணீர் விடுவாங்க. இந்த பாட்டிக்கு கிளிசரின் பவுடர்ல மட்டும் படத்தோட பட்ஜெட்ல பல கோடி செலவாயிருக்கும். இப்போ அண்ணாத்தியோட ஃபேமிலி அவரோட சுத்து வட்டாரத்துக்கெல்லாம் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. மிச்சம் இருக்கிறது ஹீரோயின் என்ட்ரி மட்டும் தான். நம்ம நயன்தாரா பேர் வந்து பட்டு. அவங்க வந்து ஒரு அட்வொகேட். அவங்க வந்து ஒரு கேஸுக்காக பிரகாஷ் ராஜுக்கு அட்வொகேட்டா இருக்காங்க. ஒரு நில மோசடி கேஸுக்காக. இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் நடக்குது. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பிரகாஷ் ராஜ் கிட்ட வந்து ரஜினி வந்து வம்பு பண்றாரு. பேசிக்கா பாத்தீங்கன்னா சிவான படத்துல ஹீரோஸ் எல்லாம் ஹானியாவும் ஃபன்னியாவும் தான் இருப்பாங்க. அதே மாதிரி ரஜினி ஹானியும் ஃபன்னியா இருந்துட்டு பிரகாஷ் ராஜை கிண்டல் பண்றாரு. ஆனா பிரகாஷ் ராஜ் வந்து பக்கத்தூர்ல பெரிய ஆளு. இப்போ ஹீரோயின் பக்கம் வாங்க. சூப்பர் ஸ்டார் வந்து நயன்தாராக்கு புரிய வைக்கிறாரு. சட்டத்துக்கு உண்மை தேவை கிடையாது, நேர்மை தான் தேவைன்னு சொல்லி நயன்தாராவை மண்டை கழுவி பிரகாஷ் ராஜை தோக்க வைக்கிறாரு. காண்டான பிரகாஷ் ராஜ் நயன்தாராவை போட்டு தள்ளுறாரு. இதோட படத்தை முடிச்சிருக்கலாம். ஆனா சிவா அதை பண்ணல. நான் யாருன்னு தெரியுமா அண்ணாத்த கிட்ட கேட்கிறாரு. இந்த படத்துல ஒட்டு மொத்தமா ஒரு 15 கேரக்டர் நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்பாங்க. ஒரு பக்கம் பிரகாஷ் ராஜுக்கு அண்ணாத்திக்கு ஃபைட் வருது. இன்னொரு பக்கம் அண்ணாத்திக்கு பட்டுக்கும் லவ்ஸ் வருது. அப்படியே பிரீஸ சார காற்றின்னு ஒரு மெலடி வரும்போது தியேட்டரே அலறுச்சுன்னா பாத்துக்கோங்க. இந்த படத்துல தலைவரோட பேர் வந்து காளையன். அதனால நயன்தாரா பாசமா கால்னு கூப்பிடுறாங்க. காலுங்கிறதுக்கு பதிலா புண்ணாக்குன்னு வச்சிருக்கலாம். ஸ்ரீபரலியில இதே மாதிரி இந்த படத்துல வர காமெடி இருக்குது. மெலடிக்கெல்லாம் சூப்பர் ஸ்டார் பயங்கரமா ரொமான்ஸ் பண்றாரு. அப்புறம் தான் சூப்பர் ஸ்டாருக்கு தெரியுது தங்கச்சிக்கு வயசாயிட்டே போது அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தணும்னு. ஊருக்குள்ள மாப்பிளை பாக்குறாங்க. ஆனா யாரும் இவங்களுக்கு மாப்பிளை தர ரெடியா இல்ல. அந்த டைம்ல தான் ஒரு ட்விஸ்ட். அண்ணாத்தியோட முறை பொண்ணுங்க 2 பேர் வராங்க. ஃபர்ஸ்ட் முறை பொண்ணு குஷ்பு, செகண்ட் முறை பொண்ணு மீனா. இவங்க 2 பேருக்கும் தலா ஒவ்வொரு தம்பி இருக்காங்க. அவங்க எப்படியாச்சும் கீர்த்தி சுரேஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பிளான் பண்றாங்க. அந்த தம்பி எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா சதீஷும் சத்யனும். பொராட்டா சூரி, சதீஷ், சத்யன், ரெடின்கிங்ஸ்னு இவ்வளவு காமெடியன்ஸ் வந்து இந்த படத்துல ஒரு காமெடி கூட பெருசா சிரிப்பறல. சீரியஸான சீன்களை விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. அது வேற கணக்கு. இந்த சத்யனும் சதீஷும் சேர்ந்து கீர்த்தி சுரேஷை கரெக்ட் பண்ண பாக்குறாங்க. கரெக்ட் பண்ண முடியல. அவங்க தம்பிகளோட கெபாசிட்டி தெரிஞ்ச அக்காமார்கள் இவனுக்கு கண்டிப்பா தங்கத்தை கரெக்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம ஏன் அண்ணாத்தையை கரெக்ட் பண்ண கூடாதுன்னு ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. ஸ்டில் இந்த 2 முறை பொண்ணு ஆல்ரெடி ஒரு தடவை கல்யாணம் பண்ணிருக்காங்க. இவங்க 2 பேரோட ஹஸ்பண்ட்ஸ் எவ்வளவு அப்பாவின்னு பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அண்ணாத்தை பண்ண பிளே பாய் அட்ராசிட்டிஸ் எல்லாத்தையும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. ஆள் இல்லாத தேட்டர்ல என்ன பண்ணிருக்க போறாங்க? பேசி இருக்க தானே போறாங்க. கரும்பு காட்டுக்குள்ள என்ன பண்ணிருக்க போறாங்க? பேசி இருக்க தானே போறாங்க. அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக தான் நான் படம் எடுக்கிறேன். ஒவ்வொரு படமும் அவங்களோட சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் குடும்ப உறவுகளோட மேன்மையை சொல்றதுக்காக தான் நான் படம் எடுக்கிறேன். ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா. இப்படி விட்டா அண்ணாத்திக்கு கக்கோல்டு பண்ற கூடி வாய்ப்பு கொடுப்பாங்க போல. பச்சை கிளி இரிட்டேட்டிங்லி. இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது அண்ணாத்த ஏதோ ஒரு கோயில் ஃபங்க்ஷன் போடுறாரு. அங்க போனா மறுபடியும் பிரகாஷ் ராஜை பாக்குறாரு. இவங்க 2 பேரும் எந்த காரணத்துக்காக சண்டை போடுறாங்கன்னு ஊர்ல இருக்கிற யாருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஆனா சண்டை போடுவாங்க. ஒரு செவரு இருக்குது. அந்த செவத்துக்கு இந்த பக்கம் போனா அண்ணாத்த அடிக்கிறாரு, அந்த செவத்துக்கு இந்த பக்கம் போனா அண்ணாத்த அடி வாங்குறாரு. பிரகாஷ் ராஜுக்கு ஒரே கன்ஃபியூஷன், இந்த அண்ணாத்துக்கு ஏதோ ஆயிடுச்சான்னு. அப்பதான் அண்ணாத்த சென்டிமெண்டா சொல்றாரு, உன் குடும்பத்துக்கு முன்னாடி என்னோட சுண்டு வரல் கூட உன் மேல படாதுன்னு. ஏன்னா அவங்களுக்கு நீ தான் சூப்பர்மேன், பேட்மேன் பேட்மேன்ங்கிற மாதிரி. அவங்க முன்னாடி அடிச்சா உன் பிரஸ்டீஜ் கம்மியாயிரும். ஆனா ஊர் முன்னாடி உன போட்டு மொத்து மொத்துன்னு மொத்துவேன்னு சொல்றாரு. பச்சை கிளி எமோஷனலி. மறுபடியும் வீட்டுக்கு வந்து மாப்பிளை பார்க்குற வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. அப்பதான் ஒரு ட்விஸ்ட். பிரகாஷ்ராஜ் அவரோட தம்பிக்காக தங்கத்தை பொண்ணு கேட்டு வந்திருக்காரு. ஊருக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாம் பொண்ணு கொடுக்காதீங்கன்னு சொல்றாரு. அப்பவும் அண்ணாத்த பொண்ணு கொடுக்குறாரு. பிரகாஷ்ராஜ் நல்லவ மாதிரி நடிச்சு இந்த கல்யாணத்தை முடிச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா கீர்த்தி சுரேஷை டார்ச்சல் பண்றாரு. இந்த மாதிரி இந்த படத்தை எடுத்துருக்கலாம், ஆனா சிவா அப்படி எடுக்க மாட்டாரு. நம்ம அண்ணாத்த பிரகாஷ்ராஜோட தம்பிக்கு தங்கச்சியை கட்டி கொடுக்க போறேன்னு சொன்னது கூட எனக்கு பெருசா படல. ஆனா அதுக்கு சொன்ன காரணம் தான் பெருசா பட்டுச்சு. யாரை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் தங்கத்துக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட தான் கூட்டிட்டு போனோம். நம்ம தங்கத்துக்கு டாக்டரையே கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவர் நல்லா பாத்துக்குவார்லன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி பல கன்றாவியான ரீசன்ஸ் சொல்லி கல்யாணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்பதான் ஒரு ட்விஸ்ட். கல்யாணத்துக்கு முந்தின நைட்டு தங்கத்தை காணோம். எப்படி ட்விஸ்ட் சூப்பரா இருந்துல? எதிர்பார்க்கல. சரி, இப்ப தங்கச்சியை காணோம். தங்கச்சியை காணோம்னா என்ன பண்ணுவாங்க? ஊர் ஃபுல்லா தேடுவாங்க. சும்மா இல்ல, பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணி தேடுவாங்க. ரோட்ல போற காரு, பைக்கு, பஸ்ன்னு எல்லாத்தையும் நிறுத்தி பப்ளிக் நியூசன்ஸ் பண்றாங்க. கடைசியில ட்ரெயினையும் நிறுத்தி பப்ளிக் நியூசன்ஸ் பண்றாங்க. நம்ம அண்ணாத்திக்கு ஊர்ல பல எதிரி இருக்காங்க. அவங்கள யாரோ ஒருத்தவங்க தான் தங்கத்தை கடத்தி இருப்பாங்கன்னு பார்த்தா அங்கதான் ட்விஸ்ட். நம்ம அண்ணாத்த பாசமா வளர்த்துன தங்கம் படிக்க போன இடத்துல ஒரு பையனை லவ் பண்ணிட்டு ஓடி போறதுக்கு பிளான் போட்டுருக்காங்க. இப்பதான் இன்டென்ஸான ஒரு சீன். 2 நிமிஷத்துல ட்ரெயின் புறப்பட்டாங்கணும். அண்ணாத்த ஆளுங்க தங்கத்தோட லவர் மேல அறுவடைச்சிருக்காங்க. இந்த பக்கம் பிரகாஷ்ராஜ் என்ன ஆனாலும் பரவாயில்ல, இப்போ என் தம்பி உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணுவான்னு சொல்றாரு. இன்னொரு செட் ஆஃப் ஊர்க்காங்க தங்கத்தையே கொல்ல சொல்றாங்க. அண்ணாத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அண்ணாத்த மைண்ட்ல ஒரே கன்ஃபியூஷன். தங்கச்சியோட ஆளை கொல்றதா, இல்ல அசிங்கப்படுத்துற தங்கச்சியை கொல்றதா, இல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துறதா? அண்ணாத்த லிட்டரலி காட் ஃபக்ட் அப். அண்ணாத்த கம்ப்ளீட்லி மைண்ட் ஃபக் ஆயிடுறாரு. அப்பதான் ஒன்னு சொல்றாரு, என் தங்கச்சிக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்னா அவளை அனுப்பிச்சு விட்டுருங்கன்னு சொல்றாரு. அண்ணாத்த அப்படியே என் வீட்டு கண்ணுக்குட்டி என்னோட மல்லுக்கிட்டு என் மார்பில் குத்துதடி கட் பண்ணிட்டு சோகமா 6 மாசம் ஊர்ல சுத்துறாரு. பிளே பாய் ஆக்டிவிட்டிஸ், கக்கோல்ட் ஆக்டிவிட்டிஸ், வீடஃபில் ஆக்டிவிட்டிஸ்னு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றாரு. அப்பதான் ஒரு ட்விஸ்ட். அண்ணாத்திக்கும் தங்கத்துக்கு நடுவில் இவங்க ஆத்தா ஒரு கேம் ஆடி இருக்காங்க. ஆத்தா பண்ண ட்விஸ்ட்னாலதான் கீர்த்தி சுரேஷ் வீட்டை விட்டு போயிருக்காங்கன்னு அண்ணாத்திக்கு தெரிய வருது. எங்க நம்ம போறோம்? தங்கச்சியை பார்க்கணும். தங்கச்சியை தெரிய கொல்கட்டா வரைக்கும் போறாரு. அங்க போனா ஒரு மார்க்கெட்ல கீர்த்தி சுரேஷ் காய்கறி வித்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த படத்தை எடுத்துருக்கலாம். ஆனால் சிறுத்தை சிவா அப்படி எடுக்கல. இப்போ தங்கத்தோட ஃப்ரெண்டு தங்கத்துக்கிட்ட கேட்குறாங்க, நீ இவ்வளோ கஷ்டத்தில் இருக்க உங்கள் அண்ணன்கிட்ட ஹெல்ப் கேட்க வேண்டியதானு. நம்ம தங்கம் நெவர் எவர் கிவ் அப். நான் கண்டிப்பாக ஒரு பெரிய ஆள் ஆகிட்டு தான் எங்கள் அண்ணனை போய் மீட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. நம்ம அண்ணாத்தனாலேயே அவங்களை மீட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிருது. ரெஸ்ட் இருக்கிற படம் ஃபுல்லாக டோரா எப்படி கொள்ள நிறைய பார்க்கலையோ அதே மாதிரி நம்ம தங்கம் அண்ணாத்தையே பார்க்கவே இல்லை. ஆப்வியஸ்லி கீர்த்தி சுரேஷ் கஷ்டத்தில் இருக்காங்க இல்லையா, அதனால ரவுடி கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. அவங்க கிட்ட கடனை கொஞ்சம் நாள் கொடுக்க போறேன்னு சொல்லும்போது அவங்க வந்து இவங்களை ஹராஸ் பண்ணுறாங்க. அதை ஒளிஞ்சிருந்து அண்ணாத்தை பார்த்து வெறியாகிறாரு. அப்பதான் தீரரா தீர தீரரா யாரு சவுண்ட் போட்டு தள்ளிட்டு இருக்குது. நம்ம இமான் அண்ணாச்சி வர குறுக்குல சவுண்ட் பொல்யூஷன் பண்றாரு. பச்சை கிளி லவுட்லி. டேய், இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இங்க தங்கத்தை ஹராஸ் பண்ணவங்கள அண்ணாத்த பொழந்து தள்ளுறாங்க. தங்க அந்த நேரத்துல போயிட்டு அவங்க கையில் இருக்கிற வளையல வித்து வட்டி காசு கட்டுறாங்க. இப்பதான் இன்டர்வல் விடுறாங்க. எல்லா ரிவியூரும் படத்துல என்ன நடந்துச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நான் அந்த இன்டர்வல் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். இன்டர்வல் ஒண்ணுக்கு போக வந்த ஒட்டுமொத்த கூட்டமும் அலறிட்டு இருந்துச்சு. அவங்க எல்லாத்தோட கண்ணுலயும் ஒரு தேஜஸை பார்த்தேன். எப்படியாச்சும் இந்த படத்தை முடிச்சு நல்லபடியா வீட்டுக்கு போய் சேரணும்டான்னு. ஹேய் எவ்ரிபாடி. இன்டர்வல் முடிஞ்சு தங்க வந்து ஒரு கேவலமான ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. அதை வந்து அண்ணாத்த பாக்குறாரு. அடுத்த நாள் காலையில ஒரு ரவுடி கதவு தட்டுறாங்க. அவங்களை வீடு காலி பண்ண சொல்றாங்க. இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? வில்லன் கேங் கீர்த்தி சுரேஷை கடத்த போறாங்கட்டு. அதுதான் இல்ல, அங்கதான் சிவா ட்விஸ்ட் வச்சிருக்காரு. இப்ப காலையில வந்து கதவு தட்டினவர் வந்து அண்ணாத்தையோட ஆளு. அவர் கீர்த்தி சுரேஷை கூட்டிட்டு போய் நயன்தாரோட அப்பார்ட்மெண்ட்ல தங்க வைக்கிறாரு. நம்ம தங்கமும் வெக்கமே இல்லாம பட்டு யாருன்னு தெரியாம பட்டு கூட ரூம்ல இருக்காங்க. அப்பதான் தங்கத்தோட பிளாஷ்பேக் போடுறாங்க. நம்ம தங்கம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா பாத்தீங்களா, அந்த பையன் ஏழை எல்லாம் கிடையாது, பெரிய பணக்காரன். கல்யாணம் பண்ண ஒரே வாரத்துல நம்ம தங்கத்தை அந்த கம்பெனியோட சிஇஓவா மாத்திட்டானா பாருங்க. இந்த கதை சொல்றக்கே நல்லா இல்லடா. நம்ம தங்கத்தோட புருஷன் கம்பெனியை ஓவர் டேக் பண்றதுக்கு ஒருத்தன் வரான். அவன் வந்து ஒரு பெரிய ரவுடி. அந்த வில்லை இவங்க கம்பெனியில வந்து தகாத வார்த்தைகளை கீர்த்தி சுரேஷை பேசிடுறான். அதுக்கு கீர்த்தி சுரேஷ் உன் வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லிடுறான். அந்த வில்லன் சார் சும்மா தான் இருந்தாரு, சைன் போட்டு கொடுத்தா அப்பவே போயிருப்பாரு. நம்ம தங்கம் சும்மா இல்லாம உன் வளர்ப்பு சரியில்லைன்னு சொன்னனாலதான் அவர் காண்டாயிட்டாரு. காண்டான வில்ல கீர்த்தி சுரேஷ்க்கு ஒரு சவால் விடுறான். 24 மணி நேரத்துல உன் சாம்ராஜ்யத்தை அழிச்சு காட்டுறேன்னு. நம்ம தங்கத்தோட ஹஸ்பண்ட் ஃபேமிலியை நடுத்தரவு கொண்டு வராங்க. இந்த கதையை கேட்டு அண்ணாத்த காண்டாகிறாரு. பச்சை கிளி அண்ட் அவங்க ஊர்ல இருக்கிற அல்ல கையில கால் பண்ணி வர சொல்றாரு. நம்ம வில்லனுக்கே சவால் விடுறாரு. 25 லாரியை பிளாஸ்ட் பண்றாரு. இந்த படத்துல சூப்பர் ஸ்டாருக்கு எவ்வளவு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு சூப்பர் ஸ்டாரோட நிழலுக்கு இருக்குது. நம்ம ஜீனியஸ் சிவா ஷேடோலயே ஸ்டோரி சொல்லியிருக்காருன்னா பாத்துக்கோங்க. ஒரு சென்டிமெண்டல் சீன் வந்தாலும் ஷேடோ வேலை செய்யும், ஒரு மாஸ் சீன் வந்தாலும் ஷேடோ வேலை செய்யும். பின்னாடி வந்து பேட்மேன் படத்துல இந்த லோகோ தெரியும் பாத்திருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு லைட் வச்சுட்டு சுத்துவாங்க போல. இப்ப அண்ணாத்த வந்து வில்லன் கிட்ட பயங்கரமா வாய் விட்டுருக்காரு. அவரோட ப்ராப்பர்ட்டியும் டேமேஜ் பண்ணிருக்காரு. அப்பதான் ஒரு ட்விஸ்ட். அந்த வில்லனுக்கு ஒரு வில்ல இருக்கா. அவர் ப்ரூட்டலான வில்லங்க. ரத்த கையில சாப்பாடே சாப்பிடுவானா பாத்துக்கோங்க. அந்த வில்லன் ஜெகபதி பாபு. விஸ்வாசம் படத்துல ஹைடெக் வில்ல, இதுல வந்து லோ கிளாஸ் வில்லன். கட் பண்ண இந்த பக்கம் பட்டு வந்து தங்கத்துக்கு வந்து நியாயம் வாங்கி தராங்க. பட்டு ஃபர்ஸ்ட் சீன்ல கோர்ட்டுக்கு போனது, அதுக்கப்புறம் இப்பதான் கோர்ட்டுக்கு போறாங்க போல. அப்பதான் ஒரு ட்விஸ்ட். தங்கம் மயக்கம் போடுறாங்க. அப்பதான் ஒரு குட் நியூஸ் என்னன்னு பார்த்தா அண்ணாத்த மாமா ஆயிட்டாரு. இல்ல மாசமா தான் இருக்காங்க. ஒரு 9 மாசத்துல குழந்தை பிறந்தோம்னு டாக்டர் சொல்றாரு. கட் பண்ண நம்ம கிட்ட 2 வில்லன் இருக்காங்க. இந்த 2 வில்லன் வேற யாரும் கிடையாது, அண்ணன் தம்பி தான். டைரக்ட் பிரதர்ஸ் கிடையாது, ஸ்டெப் பிரதர்ஸ். ஃபர்ஸ்ட் பொண்டாட்டியோட பையன் ப்ரூட்டல் வில்லன், செகண்ட் பொண்டாட்டியோட பையன் ஹைடெக் வில்லன். நம்ம ஹைடெக் வில்லன் நீ அண்ணாத்தையும் ஃபர்ஸ்ட் அடிச்சுக்கோ, அதுக்கப்புறம் என்ன அடிக்கலாம்னு நோண்டி விட்டுறாங்க. அந்த காண்ட்ல கல்கத்தாவே சலடை போட்டு தேடுறாரு. ஆனா அண்ணாத்த கூலா அவர் பின்னாடி ராயல் என்ஃபீல்ட்ல ஃபாலோ பண்றாரு. நம்ம ஹைடெக் வில்லனுக்கு வந்து மஞ்சள் தண்ணி திருவிழா நடத்துறாரு. ஆனா மஞ்சள் தண்ணி யூஸ் பண்ணாம பெட்ரோல் யூஸ் பண்றாரு. சிவானை இப்ப இருக்கிற பெட்ரோல் விலைக்கு இதெல்லாம் தேவையானே, வயிறு எரியுதுனே. இந்த படத்துல ஒரு சொல்ல வேண்டிய விஷயம்னா, ஒரு சீன் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு நமக்கு தெரியும். நம்ம மனசுக்குள்ள தோணும், இதை விட கேவலமான ஒரு சீன் சீனி இருக்காதுன்னு பார்த்தா அடுத்த சீனே படத்துல இதை விட கேவலமா இருக்கும். கேவலம் 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 படம் கேவலமாயிட்டே போகுது. இதுல காமெடி என்ன, வில்ல வந்து அண்ணாத்தை தர்றாரு, வில்லனுக்கு வந்து ஒரு 100-200 அடியால் இருக்காங்க, பட் அண்ணாத்தை எல்லாத்தையும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு வில்லனுக்கு வந்து உயிர் பிச்சை கொடுக்குறாரு. இவன் உயிர் பிச்சை கிடைச்சா என்ன பண்ணிருக்கணும், ஊரை விட்டு வெளியூர் போய் வாழ்ந்துருக்கணும், இல்ல அட்லீஸ்ட் சூசைட் பண்ணிருக்கணும். இவன் அது ரெண்டும் பண்ணாம நம்ம ப்ரூட்டல் வில்லா இருக்கான் பாத்தீங்களா, அவன் வீட்டுக்கு போறான், அவங்க அண்ணன் கிட்ட போய் அண்ணன் வளர்ப்பு சரியில்லை அதனாலதான் நான் அண்ணாத்தை கிட்ட தோத்துட்டேன், அவன் கையில போய் சாகருக்கு உன் கையில சாகிறது எனக்கு பெருமைன்னு சொல்லி அவங்க அண்ணன் கிட்ட போய் நிக்கிறான். அவங்க அண்ணன் அவன் தம்பி கொலை பண்ணிட்டு நீ என் குடும்பத்தை சேர்ந்தவன்டான்னு சொல்லிட்டு அண்ணாத்துக்கு ரிவெஞ்ச் எடுக்க வரான். இல்ல எனக்கு புரியல, இப்படி ஒரு சீன் நான் என் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லடா. இப்பதான் நீங்க புரிஞ்சுக்கணும், அண்ணாத்த படங்கிறது அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் படம் மட்டும் கிடையாது, தம்பியோட அண்ணனுக்கும் தங்கச்சியோட அண்ணனுக்கும் நடக்கிற ஒரு போராட்டம். எப்படி தலைவருக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்குள்ள புரிஞ்சிருக்கும்னு தெரியல. அடுத்த நாள் காலையில ப்ரூட்டல் வில்லன் வந்து அவங்க கேங் வந்து அண்ணாத்த வீட்டுக்கு அனுப்பிச்சுறாரு. அவங்களும் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க ரூம் 6வது ஃப்ளோர் வரைக்கும் தேடுறானுங்க. கடைசில 6வது ஃப்ளோரை கண்டுபிடிச்சு ரூமை திறந்தா அதுக்குள்ள அண்ணாத்த உட்கார்ந்து இருக்காரு. வழக்கம் போல அண்ணாத்த அவங்கள அடிக்கிறாரு. அதுக்குற வில்லனும் அண்ணாத்தையும் மீட் பண்றாங்க. ரெண்டு பேரும் மோதிக்கலாமான்னு சொல்லிட்டு கார்ல மாத்தி மாத்தி அடிச்சு ரோட் ராஷ் விளையாடுறாங்க. ஒரு பயங்கரமான சீக்வன்ஸ், கிட்டத்தட்ட வேதாளம் படத்துல ஒரு மாதிரி ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் நடக்குது. அண்ணாத்த மேல் ஃப்ளோர்ல இருந்து பட்டையும் தங்கையும் வந்து கைட் பண்றாரு. அவங்க தப்பிக்கிறாங்க. அவங்க தப்பிக்க அண்ணாத்த ஒவ்வொரு ஆளையும் அடிச்சு தம்சம் பண்றாரு. நம்ம தங்கத்துக்கு ஒரே டவுட், யாரா இவங்க எல்லாம் அடிக்கிறாங்கன்னு. ஒருவேளை அண்ணனா இருக்கும்னு சொல்லிட்டு அண்ணனோட போட்டோ எடுத்து அடி வாங்கி கீழே படுத்துட்டு இருக்கிற ஒரு ரவுடி கிட்ட காட்டுறாங்க. அந்த ரவுடி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தா, உங்க அண்ணனை விட்டு அடிச்சது கூட வலிக்கலடி, ஆனா இப்ப நடிக்கிற பாத்தியா அதுதான் வலிக்குதுன்னு. கட் பண்ண அண்ணனும் தங்கச்சி சேர்ந்துடுறாங்க. படம் முடிஞ்சிருது. தொண்டையெல்லாம் கெட்டிருச்சுங்க. பால் குடிக்கிறீங்களா? குறுமிளகு பால் தொண்டைக்கு நல்லது. படம் முடிஞ்சோடனே வெளியே வந்து பார்த்தா தான் தெரியும் இந்த உலகம் ரொம்ப அழகா இருக்குதுன்னு. இந்த ரோடு, ஹார்ன், அதில் இருக்கிற சவுண்ட் பொல்யூஷன் விட அந்த தியேட்டர்ல தான் அதிக சவுண்ட் பொல்யூஷன் இருந்துச்சு. அந்த கிரெடிட்ஸ் மியூசிக் டைரக்டர் தான் சேரும். இந்த படத்துல கொஞ்சம் பிளஸ் பாயிண்ட் இருக்கு. தட் குஷ்பு ஆக்சன்ட் இஸ் சோ செக்ஸி. மாமோய் ஏன் புருஷன் உலக்க தங்க மீனாட்சிக்கு. இன்னொரு பிளஸ் பாயிண்ட் பார்த்தா நயன்தாரா படம் ஃபுல்லா வராங்க, கெஸ்ட் ரோல் எல்லாம் பண்ணல, கொடுத்த சேலரிக்கு படம் ஃபுல்லா யூஸ் பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. இந்த படத்தை பத்தி ஓவராலா சொல்லணும்னு வைங்க, அதுக்கு சிறுத்தை சிவாவே கிளைமேக்ஸ்ல டைலாக் வச்சிருப்பாரு. நம்ம தங்கம் அழுதுகிட்டே அண்ணாத்துக்கிட்டே போய் நான் இவ்வளவு பண்ணி ஏன் என்ன வெறுக்காம இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அண்ணாத்த நான் எப்படிமா உன வெறுப்பேன்னு சொல்லி அழுவாரு. அந்த சீன் தியேட்டர்ல கொண்ட ஒவ்வொருத்தவங்கிட்டே ஒரு கேள்வி கேட்ட மாதிரி இருந்துச்சு. டீசரும் ட்ரெய்லர் இவ்வளவு முக்கியம் இருந்து ஏங்க தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னு. அந்த தியேட்டர்ல இருக்கிறன்னு பார்த்து அழுதுட்டு என்னால சூப்பர் ஸ்டாரை வெறுக்க முடியாதுன்னு சொன்னான். டே டே என்னெல்லாம் சொன்னீங்க, அண்ணாத்தையை பார்த்து மாநாடு பயந்துருச்சு, சிவாண்ணா எடுத்தா ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கும்னே. ஃபேமிலி ஆடியன்ஸ்ல ஒரு மண்ணும் கிடையாது. கண்டிப்பா இந்த படம் யாருக்கும் பிடிக்காது. உங்களுக்கு வேணும்டா கபாலி காலாவியெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணீங்க, அப்புறம் இப்படிதான் அண்ணாத்த மாதிரி படங்கள் வரும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் தியேட்டர்ல பட்ட கஷ்டமெல்லாம் யாருக்காக, உங்களுக்காக. அதுக்கு வேண்டிய இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓரட்டா.